வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்க நம்ம ஃபேஸ் இமேஜை எப்படி வந்து கார்ட்டூன் இமேஜை மாற்ற போகிறது அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் இமேஜை வந்து கார்ட்டூன் இமேஜை மாற்றுறதுக்கு மூணு ஸ்டெப் வந்து இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போர்ட்ரேட் இமேஜ் எடுக்கணும். இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது ஃபேஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து டூன் ஆப்பில் உங்கள் ஃபேஸ் இமேஜை கார்ட்டூன் இமேஜாக வந்து மாற்றணும். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பிக்சார்ட்டில் போயிட்டு உங்களோட ஃபேஸையும் அப்புறம் வந்து கரிகேச்சர் பாடி இமேஜையும் ஒன்றா சேர்க்கணும். இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு ஜாக்கி சனோட ஃபேஸ் இமேஜ் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இமேஜோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ எடிட்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கிராஸெல்லாம் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா வந்து எடிட்டிங் பண்ணும்போது மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போர்ட்ரேட் இமேஜ் எடுத்துக்கெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். டூன் ஆப்போட டவுன்லோட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டூன் ஆப் ஓப்பன் பண்ணக்கெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணோம். இமேஜ் செலக்ட் பண்ணக்கெடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா டூன் ஆப்பே வந்து உங்கள் ஃபோட்டோ அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களே வந்து கார்ட்டூன் இமேஜ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. செலக்ட் பண்ணக்கெடுத்து வந்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் அதான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். 3 days தான் ஃப்ரீ ட்ரையல்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மணிலாம் பே பண்ண தேவையில்ல, வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு டாப் கார்னில் ஒரு ஸ்கிப் பட்டன் மாதிரி வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து உங்களால் வந்து எடிட் பண்ண முடியும். இந்த கார்ட்டூன் இமேஜ் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நிறையா ஃபில்டர்ஸ்லாம் இந்த ஆப்பில் வந்து இருக்குது. நீங்கள் வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில ஃபில்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமான ஃபில்டர்ஸ், அது போக வந்து உங்களால் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ண விட மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து ஆட் பார்க்க வேண்டியது இருக்கும், இல்லைனா வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் ஃபேஸ் வந்து கார்ட்டூன் இமேஜாக மாறினக்கெடுத்து சேவ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக்சார்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் பிக்சார்ட் ஓப்பன் பண்ணக்கடுத்து வந்து எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணக்கடுத்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து ஆட் இமேஜ் ஐக்கான் வந்து கொடுங்க. அது கொடுத்ததுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம கிட்டே இருக்க கரிகேச்சர் டெம்ப்ளேட்டில் இருக்க இமேஜ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் கரிகேச்சர் இமேஜ் வேணால் நீங்கள் வந்து கூகுளில் போய் கரிகேச்சர் இமேஜ் பிஎன்ஜி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து வரும். உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்டன் இமேஜை நம்ம வந்து நம்ம ஃப்ரேம்குள்ளே வச்சாச்சு. வேணுங்கிற அளவுக்கு வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து இப்போ உள்ளே கொண்டு வரணும். மறுபடியும் வந்து ஆட் இமேஜ் ஐக்கான் வந்து கொடுங்க. அப்புறம் வந்து ஃபேஸ் இம்போர்ட் ஆகும். இம்போர்ட் ஆனக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்சன் ஃபேஸ் அப்படின்னு வந்து நிறைய ஆட்டோமேட்டிக்காக டிலீட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும் பிக்சார்ட்டில். இதில் வந்து பர்சன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். பர்ஃபெக்டாக வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகாது. ஸோ எரேசர் டூல் வச்சு நீங்கள் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு தேவையில்லாத போர்ஷன்ஸ், இப்போ ஏன் இதில் பார்த்தீங்கன்னா ஷர்ட்லாம் கொஞ்சம் தெரியுது, அதெல்லாம் வந்து நான் அப்படியே வந்து க்ளீன் பண்ணுறேன். நல்லா வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக டக்கு டக்குன்னு வந்து பண்ணுறேன். ஒன்ஸ் பேக்ரவுண்ட் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபேஸையும் பாடியும் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஃபேஸையும் பாடியும் ஒன்றா சேர்த்ததுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். ஹேண்ட் கலரும் ஃபேஸ் கலரையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இதை மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா ஃபேஸ் லேயரை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன், பிரைட்னஸ், ஹியூ எல்லாத்தையுமே வந்து மாற்றுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். கொஞ்சம் வந்து சேச்சுரேஷன் பிரைட்னஸ்லாம் வந்து ஆல்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து மேட்ச் வந்து கிடைக்கும். ஒன்ஸ் கலர் மேட்ச் ஆச்சுன்னா டன் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இதுக்கடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் நீங்கள் இந்த இமேஜை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து கார்ட்டூன் இமேஜ்லாம் வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அட் ஸ்மார்ட் ஃபோன் வெட்டியில் வந்து என்னை டேக் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு நான் வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோனில் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.